தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோ. திருச்சிற்றம்பலம், அற்புதமாக இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சபரி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், ஒரு அற்புதமான ஞான குடும்பம். அது நமக்கு முத்து நடராஜன் ஐயாவை மட்டும்தான் வெளியாக தெரிகிறது. ஆனால் தெர் இஸ் எ உமன் பிஹைண்ட் எவ்வரி சக்சஸ்ஃபுல் மேன் என்பது போல, முத்து நடராஜன் ஐயாவுக்கு பின்னணியாக இருந்து அவர் பெறுகிற வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர் அவருடைய இல்லத்தரசியார் அம்மையார் அவர்கள். இந்த 3 நாட்களும் என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் அவர்கள் கவனித்து கொள்கிற அன்பு, அவர்கள் காட்டுகிற அன்பு, குழந்தை போல அவர்கள் ஓடி ஓடி வந்து எங்களுக்கு செய்கிற பணிவிடை, எங்களுக்கு இப்படியும் ஒரு அன்பு காட்ட முடியுமா என்கிற அளவிற்கு அவர்கள் எங்களை கவனித்து கொள்கின்றார்கள். ஐயா நாகரிகம் கருதி அவர்களுடைய பெயரையோ அல்லது அவர்கள் செய்த உதவியோ குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே இந்த விழா வெற்றி பெறுவதற்கு காரணம் இந்த சபரி டைமண்ட்ஸ் ஜுவல்ஸ் குடும்பமும் கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையும் தான் என்றால் அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. அதுபோலவே ஆடல் வல்லான் அறக்கட்டளையும் இந்த திருப்பூர் மாநகரம் முழுவதும் ஒரு இடம் விடாமல் எல்லோருக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும் என்று அன்பிற்குரிய சுரேஷ் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி பெருமுயற்சி. அவரும் அவருடைய குழுமத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் இதற்காக அரும்பாடுபட்டு இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று அந்த செய்திகள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று சுரேஷ் அவர்கள் பள்ளிகள் தோறும் சென்று ஓதுவார்களை நியமித்து குழந்தைகளுக்கு தேவாரம் முதலானவற்றை கற்றுத்தந்து மிக அற்புதமான பணி செய்கிறார் என்று நம்முடைய முத்து நடராஜன் ஐயா அவர்கள் சென்ற 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு தெரிவித்த பொழுது நான் பெரிதும் மகிழ்ந்தேன். நாம் கவனம் செலுத்த வேண்டுவது நம்முடைய குழந்தைகளிடம்தான். அவர்களுக்கு செய்திகள் சென்று சேர்கின்றனவா, அவர்களை எவ்வாறு நாம் நெறிப்படுத்துவது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளெல்லாம் சென்று சேர வேண்டும். அதிலே சுரேஷ் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதற்காக உழைக்கிற உழைப்பு நான் என்னுடைய கண்கூடாக சென்ற முறையும் அதற்கு முந்தைய முறையும் வந்திருந்த பொழுது நான் பார்த்தேன். அத்துணை தூரம் அந்த உழைப்பை காட்டுகிறார்கள். அதற்கு நாங்கள் 1 ஆண்டு விழா நடத்திய பொழுதும் கூட சுரேஷ் அவர்கள் தான் முன்னடியாக நின்று அந்த விழாவை சிறப்பாக செய்தார்கள் அவர்கள். அதனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, திருப்பூரில் எதையாவது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னா பேசாமல் சுரேஷ்கிட்ட கூப்பிட்டு அதை ஒப்படைச்சிட்டோம்னா போதும், அவ்வளோதான். அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே இட் வில் டேக் இட்ஸ் ஓன் ரூட் டு சக்ஸஸ். என்ன அப்படி ஒரு அது அந்த அந்த ஒரு நுட்பம் எங்கள் முத்து நடராஜன் ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு அதை ரொம்ப அற்புதமாக தெரிந்து கொண்டார். ஆகையினால முதலில் நடத்திய சிவபுராணமாகட்டும் அல்லது அது தொடர்ந்து நடத்திய சென்ற வருட விழாவாகட்டும் அல்லது இந்த வருடம் திரும்பவும் என்னை வைத்து செய்கின்ற இந்த கந்தபுராண விழாவாகட்டும் எல்லாமே சிறப்பாக, எல்லா அடியார்களுடைய முகத்தையும் பார்க்கிற பொழுது, அவர்கள் அணிந்திருக்க திருநீர் அணிந்திருக்கிற உருத்ராட்சம் பார்க்கிற பொழுது எனக்கு உண்மையிலேயே திருப்பூர் ஹார்வி குமாரசாமி கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கிறமா இல்லை சிவலோகத்தில் இருக்கிறமா என்கிற அந்த சந்தேகமே வருகிறது. அப்படி ஒரு உணர்வு மிக்க ஒரு சூழ்நிலை அது அது உருவாக்கி தரணும். சொற்பொழிவாளருக்கு வெறும் ஒரு கூட்டம் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த கூட்டத்திலே உணர்வு இருக்க வேண்டும். அவர்கள் சிவபெருமானை பற்றி சொல்லுகிற பொழுதும் முருகனை பற்றி சொல்லுகிற பொழுதும் உங்கள் முகத்திலே தெரிகின்ற அந்த தெளிவும் அந்த மகிழ்ச்சியும் அந்த உற்சாகமும் பார்க்கிற பொழுது அதுதான் நாம் பேசுகிற. நமக்கு எதுக்கு கவலை? சைவத்து நெறியில் சொல்லக்கூடியதை முதல்ல நாம் நீக்கிக்கொள்ள வேண்டியது 2 விஷயத்தை, ஒன்று அச்சம், இன்னொன்று கவலை. ரெண்டையும் தூரத்துக்கு போடணும். நம்ம அச்சமும் கவலையும் கொண்டோம் என்று சொன்னால் நாம் சிவனிடமோ முருகனிடமோ நம்பிக்கை வைக்கவில்லை என்று அர்த்தம். முழுமையான நம்பிக்கை நமக்கு சிவன் மேலே இருக்குமானால் நமக்கு எதுக்கு அச்சம்? என்ன அவனுக்கு தெரியாமையா நமக்கு ஒரு தீங்கு வந்துடப்போகுது? நாம் அவன் கூட இருக்கிறோங்கிறது அவனுக்கு தெரியாதா? நாம் அவனையே நம்பி இருக்கிறோன்னு நமக்கு தெரியாதா? அவனுக்கு எல்லாவற்றையும் அறிவானவன். ஆகையினால அச்சமோ கவலையோ எதுக்கும் கொள்ளக்கூடாது.
சைவநெறிக்கு வந்து தேவாரம் திருவாசகம் பாட ஆரம்பித்து திருமுறைகளை ஓதுகின்றவர்கள் முதலில் நீக்கிக் கொள்ள வேண்டியது அச்சத்தையும் கவலையும். யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அடியார்களுக்கு பணிய வேண்டும், ஆனால் எதை கண்டும் அச்சப்படக்கூடாது. எந்த அச்சம் நமக்கு தேவையில்லை. என்றால் சிவபெருமான் நம் கூட இருக்கிறான். ஆக இந்த ஒரு நெறிதான் சைவ நெறியினுடைய சிறப்பு. அதை கொங்குமண்டல ஆடல்வல்லான் அந்த அறக்கட்டளை திருக்கூட்ட அன்பர்கள் அற்புதமாக அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு உங்களை நீங்கள் இந்த அறக்கட்டளையோடு இணைத்து கொள்ள வேண்டும். எப்போவுமே அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் இந்த அச்சம் நீங்கும், கவலை நீங்கும். அச்சமும் கவலையும் நீங்க வேண்டும்னு சொன்னால் தானாக நீங்கிருமா? அதை நீக்கிக் கொள்வதற்கு இது ஒன்று தான் வழி. மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை, மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபிராதம் உண்டு, இடு மூகன் என்று ஒரு பேரும் உண்டு, அருள் பயிலாத கோலமும் கூட, ஈன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தெடு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடுகொண்டு உழல்வேனை அன்போடு ஞான நெஞ்சினர் பாலியினங்கீடு கூர்மை தந்தி நீ ஆள வந்தருள் புரிவாயேனர் பழனி திருப்புகள். சாமியிட போய் சொல்லுகிற பொழுது அருணகிரிநாதர் சொல்லுகிறார், மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவதிங்கிலை, ஏன் நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஏன் ஞானம் இங்கிலை. தொடக்கம் ஞானம், நிறைவு மோனம். ஞானத்தை பயிற்சி கொள்ளுகிறவனை ஞானி என்றும் ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவனை மோனி என்றும் சொல்வார்கள். சும்மா இரு சொல்லற அந்த மோன நிலை, அது வரல, காரணம் ஞானம் இல்லை. ஈவதிங்கிலை, ஏன் நேயம் இங்கிலை. என்ன சாமி இல்லை இல்லைன்னு எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லுகிறீர்களே, இருக்குன்னு உண்டுன்னு ரெண்டு வார்த்தை சொல்லப்படாதா? எல்லாம் இல்லைதானா? வீட்டில் மனைவி கிட்ட அப்படி தான் சொல்லுவான், என்ன எப்போ பார்த்தாலும் அரிசி இல்லை பருப்பு இல்லை, இருக்குன்னு சொல்லணுடையே. அப்போ தான் மகாலட்சுமியாக வருவா. இல்லை இல்லைன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இருக்குன்னு சொல்லு. சரிங்க நாளையிலேருந்து நான் இருக்குன்னு சொல்கிறேங்க அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. ஏங்க அரிசிட்டுன்னு காலியாக இருக்குது, என்ன பாட்டில் காலியாக இருக்குன்னாங்க. அம்மா நீ இல்லைன்னு சொல்லு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு, நீ ஆரம்பித்து என்ன முடிக்க போகிறேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ன மாதிரி அருணகிரிநாதர்கிட்ட போய் சாமி மூல மந்திரம் ஓதலிங்கிலை, ஈவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை, இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களே சாமி, உண்டுன்னு ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதான்னு கேட்டா. உண்டுன்னு சொல்லணும் அவ்வளோதானே சொல்கிறேன். மூல மந்திரம் ஓதலிங்கிலை, ஈவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. இப்போ உண்டுன்னு சொல்கிறேன். மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமூகன் என்றொரு பேரும் உண்டு. சாமி நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் சாமி. இந்த உண்டு ரொம்ப டேஞ்சராக இருக்குது, டேமேஜிங்காக இருக்குது. அருள் பயிலாத கோலமும் குணையீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தெழு. இவ்வளோ வியாதி சொல்கிறார், இத்தனை வியாதி சொல்கிறார் அவருக்கா, நம்ம சார்பில் அதை அவர் சொல்லுகிறார். அருணகிரிநாதர் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, குற்றங்களை தன்மேல் சுமத்தி கொள்வார்கள். மற்றவங்க என்ன செய்வாங்க, மற்றவங்க குற்றத்தை தான் மேலே சுமத்திக்கிற பெரியவங்க. நம்மளாம் என்ன செய்வோம், நம்ம குற்றத்தை அடுத்தவங்க தலையத்து. நான் அப்போவே சொன்னேன் சார், கேட்கல வேண்டுவோம், இவன் எப்போ சொன்னான்னு தெரியாது. ஆனால் அருளாளர்கள் சொல்லுகிறார்கள், இவருக்கு குற்றம் இல்லை, நம்ம குற்றத்தெல்லாம் தான் தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டு சொல்லுகிறார். மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இத்தனை குற்றங்களை சொல்லுகிற. இடு மூகன் என்று ஒரு பேரும் உண்டு, எனக்கு ஊமேன்னு ஒரு பேர் இருக்குன்னார், அதான் இருக்கிறதுலே ரொம்ப டாப்பு. கண்ணு தெரியாதவன் தன்னை குருடன் சொல்லிக்கலாம், காது கேட்காதவன் ஐயோ நான் செவிடங்கையா காசு கொடுங்கய்யான்னு கேட்கலாம், கால் இல்லாதவன் ஐயா நான் நுண்டியா காசு கொடுங்கன்னு கேட்கலாம், ஐயா நான் வாய் பேச முடியாத ஊமையா காசு கொடுங்க ஐயா. கொடுப்பானா? கொடுப்பான். இவர் சொல்கிறார், இடு மூகன் என்றொரு பேரும் உண்டு. மூகன்னா ஊமைன்னு அர்த்தம். எனக்கு ஊமைன்னு ஒரு பேர் இருக்குன்னாரு. ஏன்னாரு, இந்த ரோட்டில் திரிகிற விலங்கு நாலுகால் பிராணிக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? வாயில்லா. என்னங்க வாய் இல்லையா அதுக்கு? வாய் வழியாக தானே சாப்பிடுது, அது என்ன வாயில்லா ஜீவன்? வாயை சாப்பிட்றதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு முருகனுடைய திருப்பெயரை சொல்லாதவன் அத்தனை பேரும் வாயில்லா ஜீவன் லிஸ்டில் சேர்க்கப்பட வேண்டியவன் தான். இடு மூகன் என்றொரு பேரும் உண்டு.
சரி, இதுதான் கோலமாவது நல்லா இருக்கான்னு கேட்டால், அருள் பயிலாத கோலம், திருநீர் பூசுறதில்லை, உருத்ராட்சம் போடுறதில்லை. குணையின துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டு உடல் வேணை. சாமி, எனக்கு இத்தனை டிஃபெக்ட்ஸ் இருக்கு, நீங்கள் ஒரு மாத்திரை கொடுத்து சரி பண்ணுங்கண்ணா. என்ன சொன்னார், ஏன்பா இவ்வளோ வியாதி சொல்லி ஒரு மாத்திரை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணு? ஆமாம் சாமி, ஒரு மாத்திரை கொடுத்து சரி பண்ணுங்கள், நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினா தான் சரியாகும். ஏன்பா ஒரு மாத்திரை எனக்கே மாத்திரை பேர் தெரியும், நீங்கள் எழுதி கொடுத்தா போதும். ஓ, மருந்து உனக்கே தெரியுமா? ஆமாம் சாமி, மருந்து எனக்கு தெரியும், இத்தனை வியாதியும் சொத்தப்படுத்துகிற ஒரே மருந்து, நீங்கள் எழுதி கொடுத்தா மட்டும் போதும், அப்போ தான் கடையில் கொடுப்பாங்க. என்ன மருந்து? இத்தனை வியாதியும் போகிறதுக்கு ஒரு மருந்து என்ன மருந்து? முருகனை யோசிக்கிறான். மூலமந்திரம் ஓதலிங்கிலை, ஈவதிங்கிலை, நேயமிங்கிலை, மோனமிங்கிலை, ஞானமிங்கிலை, மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடு மூகன் என்று ஒரு பேரும் உண்டு, அருள் பயிலாத கோலம் உண்டு, என்ன இவ்வளவும் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனா? நீங்கள் சொல்ல அருணகிரி. ஒன்றும் இல்லை சாமி, இவ்வளவு குற்றமும் நீங்கணும்னா ஒன்றே ஒன்று தான் நீ செய்யணும், என்ன, உன் அடியார் கூட்டத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டுரு. அன்போடு ஞான நெஞ்சினர் பால் இணங்கிடு கூர்மை தந்தினி ஆள வந்து அருள் புரிவாயே. பழனி திருப்புகழுங்க, ராஜா அலங்காரத்தோடு நிற்கிறார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேட்டுக்கங்க அவர்கிட்ட. ஆல் சாங்ஷன்டு டுடே. அப்படி சாங்ஷன் பண்ணுறதுக்கு ராஜா அலங்காரத்தோடு நிற்கிறார். முருகன்கிட்ட போய் கேட்டால் என்ன கிடைக்காது? முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் பெருமார் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. முருகான்னு ஒரு தடவை பேர் சொன்னால் போதும். அடியன் ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிறேன். அந்த பத்திரிகையை பற்றி நிறைய செய்திகள் சொன்னார்கள். இது 9 வருடங்களாக வந்து 10வது வருடம் இப்பொழுது வருகிறது. ஜனவரி மாதம் தொடங்குகிறது. இப்பொழுது அமெரிக்க திருநகரத்திலே இது மிகுந்து விரும்பி படிக்கப்படுகிற இதழ் ஞானத்திரள். இந்த ஞானத்திரள் பத்திரிகை நீங்கள் வாங்கினீங்க, மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். கல்யாணத்துக்கு நீங்கள் மொய் வைக்கிறதுக்கு பதிலாக இது எழுதினீங்கன்னா ஒரு தடவை மொய் வச்சா அதோட முடிஞ்சு போகும். ஆனால் இந்த ஞானத்திரள் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் மொய் போகும். அவங்க வீட்டை நோக்கி அந்த புஸ்தகம் போகும். நான் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கினீங்கன்னா போதும். இந்த புத்தக வடிவில் அடியேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லத்திற்கு வருவேன். இந்த புத்தக நல்ல செய்திகள் எல்லாம் வெளிவருகின்றன, வெளியிலே பதிவு செய்கின்றார்கள். அடியன் திருவாசகம் சிவானுபவம் என்கிற தலைப்பிலே திருநெல்வேலியில் 10 நாட்கள் தொடர் சொற்பொழிவு செய்த திருநெல்வேலியில் இதற்கென்று ஒரு சிறப்பான முகாம் ஏற்பாடு செய்து 10 நாட்கள் அடியனை பேச செய்திருந்தார்கள். 10 நாளும் மணிவாசகருடைய வரலாற்றை திருவாசகத்திலிருந்து மட்டும் எடுத்தால் எப்படி இருக்கும், வேறு எதுலேருந்தும் எடுக்கக்கூடாது, அவர் பாடின திருவாசகத்திலிருந்தே அவர் வரலாறு எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சிந்தனை. எதை முதலாக பாடியிருப்பார்? சிவபுராணம் முதலாக பாடியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லை எந்த பாடலை அவர் முதலில் பாடியிருப்பார் என்கிற ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து 10 நாள் பேசியிருக்கிறேன் இந்த குறுந்தகடு. இதை நான் அமெரிக்காவிலே வெளியிட்டேன், இங்கே டாலஸ் நகரில் அடியேன் இதை வெளியிட்டேன். இந்த குறுந்தகடு இங்கே இருக்கிறது, வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இப்போ நம்ம இந்த மைக் செட்டுக்காரருக்கு, அவங்களாம் எல்லோரும் ஒத்துழைச்சா தானே விஷயம் நல்லபடியாக நடக்கும். அவங்களுக்கு, நம்ம செங்கோட்டை ஐயாவுக்கு இந்த மண்டபத்தை கொடுத்துருக்குறாங்களே, அவங்க ஹார்வி குமாரசாமி கல்யாண மண்டபத்தினுடைய அறக்கட்டளை அவங்க தலைவராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இன்றைக்கி தலைமை தாங்கின சாமிக்கு, சம்பந்த குருக்களுக்கு, எல்லாருக்கும், எல்லாத்துக்கும் மேலே இங்கே கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சூரபதுமனுக்கு யார் தூது அனுப்புவது, பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற மாதிரி இருந்தது. அப்போ சொன்னார், வீரபாகு தேவரை அனுப்புவோன்னார். வீரபாகு போரியான்னார், சரிங்க சாமின்னார். அவர் அங்கிருந்து கிளம்பி நேராக வீரமகேந்திரபுரத்துக்குள்ளே நுழையவே முடியல. அணு வடிவில் சிறிதாகி உள்ளே நுழைந்து நேராக போய் ஜெயந்தனை சிறை வைக்கிற இடத்துல போய் ஜெயந்தனுக்கு ஆறுதல் கூறி, கவலைப்படாத, முருகன் வந்திருக்கிறான், உங்களை சிறையிலிருந்து விடுவிப்பார்கள், நீங்கள் சிறையில் படுகிற துன்பங்கள் எல்லாம் அங்கே தெரியும், நீங்கள்
அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், உங்கள் துன்பங்களை நீக்குவதற்கு முருகன் வந்திருக்கிறான் என்று ஆறுதல் கூறிவிட்டு சூரபதுமனுடைய அவைக்கு போய், நான் முருகன் அனுப்பிய தூதுவன், நீ உன்னுடைய இந்த போக்கை மாற்றிக்கொள், உன்னுடைய இந்த வாழ்வை தந்த சிவபெருமானுடைய மகன் வந்திருக்கிறான், ஆகையினாலே நீ உண்மையை உணர்ந்து ஜெயந்தனை சிறையிலிருந்து விடுவித்து விடு, தேவர்களை விட்டுவிடு, உன் ஆட்சியை நீ செய், அவர்கள் அவர்கள் ஆட்சியை செய்யட்டும், இதை உன்னிடம் அறிவித்து வர சொன்னார், அப்படி நீ கேட்கவில்லை என்றால் போர்தான் மூலம் என்று எங்களுடைய முருகப்பெருமான் சொன்னார் என்று வீரபாகுதேவர் சொன்னார். மேலே 1008 அண்டமும் வென்றே ஏழுகின்றது ஒரு தனி இறை ஆகிய எனக்கு கோல வாலையிறி இன்னமும் தோன்ற குதலை பாலனே கோலாம் என புந்திகள் பகர்வார். கடவாப்பல்ல இன்னும் முளைக்கலையாமே அந்த பயலுக்கு, யாருக்கு? முருகன். மேலே 1008 அண்டம், என்னுடைய ஆட்சி எத்தனை அண்டங்கள்ல நடக்குது தெரியுமா? 1008 அண்டத்திலேயே நடக்குது. மேலே 1008 அண்டமும் வென்றே ஏழுகின்றதோடு தனி இறையாகிய எனக்கு, ஆணவம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? 1008 அண்டமும் கொடுத்தது யார் கொடுத்தது? யார் கொடுத்தா? சிவபெருமான் கொடுத்தாரு. இவனுவும் போய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி சொல்கிறான், 1008 அண்டமும் வென்றே. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் நான் சம்பாதிச்சதுங்கிறான், எல்லாம் என்னுடையதுங்கிறான். இந்த பூமியே சிவபெருமானுடையது, கொஞ்ச நாள் இருந்துட்டு வானா நம்ம பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோம் போய். இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? இந்த பூமி யாருக்கு சொந்தம் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். சிவபெருமானுக்கு சொந்தம். அதை போய் தாம்பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இது இந்த இடம் எனக்கு சொந்தங்கிறான். இவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே ரெண்டு கற்பாம்பூச்சி, ஒரு பல்லி, ரெண்டு சிலந்து பூச்சி இருக்குது. அது உடனே, நாங்கள் இந்த வீட்டில் எத்தனை நாளாக இருக்கிறோம் தெரியுமா? நீ வந்து உள்ளே வந்திருக்கிற, நீ இப்போ எங்கள் வீடு இது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, பல்லி கற்பாம்பூச்சி இருந்தால் இருந்துட்டு போகுது அது பாட்டுக்கு அப்படின்னு விட்டுருவோம். அது மாதிரி நம்மளையும் சாமி கற்பாம்பூச்சி பல்லி மாதிரி இவனு எங்கள் கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருக்கிறான், சொந்த வீடு நிறுக்கட்டும். அப்படி விட்டு வச்சிருக்கிறது தான் அவன் லேண்டை போய் நான் என் பேரில் எப்படிங்க சொல்கிறது? கொஞ்ச நாள் இருந்துட்டு வானா தாம் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண. அவன் சொல்கிறான் ஆணவமா, மேலை 1008 மண்டமும் வென்றே ஏழுகின்றதோர் தனி இறை ஆகிய எனக்கு கோலவாலை இரு. இந்த விஸ்டம் டுவித்தும்பாங்க, அது கடைசியில் அந்த பல்லு தான் முளைக்கும். அது இன்னும் முளைக்கலையாமே அவனுக்கு. அவன் வந்து எனக்கு புத்தி சொல்லுவானா? அவன் வந்து எனக்கு புத்தி சொல்லுவானா? நன்றி மறந்துட்டான் பாருங்க, அதுக்குள்ள இது எல்லாம் என்னதுன்னு நினச்சிட்டான். இதுதான் அந்த நன்றி மறத்தல். கோலவாலை இரு இன்னமும் தோண்டா குதலை பாலனே குலாம் இணையன புந்திகள் பகர்வான். இந்த புந்திகள், இந்த புத்திமதி எனக்கு அவன் சொல்றானா? வீரபாகு எவ்வளவோ சொல்லி பார்த்தார், கேட்கல. டேய், சிவபெருமான் வேற இல்லை, முருகன் வேற இல்லைடா, ரெண்டும் ஒன்று தான். அது மணி, இது மணியிலிருந்து வருகிற ஒளி. சிவனுக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை தாதான்மிய சம்பந்தம்னு பேர். குணமும் குணியும் போல, நெருப்பும் சூடும் போல, மலரும் மனமும் போல, வீணையும் நாதமும் போல, அது போல பிரிக்க முடியாத சம்பந்தத்திற்கு தாதான்மிய சம்பந்தம்னு பேர். குணகுணி சம்பந்தம் என்று அதை சொல்லுவார்கள். முருகனும் சிவனும் பிரிக்க முடியாதவர்கள், ரெண்டும் ஒரு மூலப்பொருளிலிருந்து வந்தது தான். ரெண்டையும் வேறு வேறுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. நான் பிராந்திய பொறியியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரியில் படித்தேன். அந்த கல்லூரியில் படிக்கிற பொழுது அதில் 50% தமிழ்நாடு, 50% அவுட் ஆஃப் ஸ்டேட்டு. அது முதல் ஏறு படிக்கிற போது என்னையும் ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தனையும் தான் ஒரு ரூமில் போட்டிருந்தாங்க. அவனுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் ஒத்துமையாக இருந்தோம், ரொம்ப ஒத்துமையாக இருந்தோம். மொழி தான் பெரிய பிரச்சனை. அவன் ஒரு நாள், அந்த வருஷம் முடிஞ்சது, அவன் ரூம்மேட்டு அவன் முடிகிற பொழுது அவன் சொன்னான், சிவகுமார், ஒய் டோன்ட் யூ டேக் மீ டு யுவர் பிக்சர், தமிழ் பிக்சர், ஐ வாண்ட் டு சீ ஒன் தமிழ் பிக்சர் அப்படின்னா. ஒரு தமிழ் படம் பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போனான்.
நான் சொன்னேன், யூ டோன்ட் நோ தமிழ், ஹவ் வில் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோ நோ, யூ ஜஸ்ட் டேக் மீ, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆல் இண்டியன் ஃபிலிம்ஸ் ஆர் ஹேவிங் த சேம் ஸ்டோரி, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் நல்ல தத்துவம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், எல்லாம் ஒரே கதை தான் இருக்க போகுதுன்னா. சரி, நம்ம அப்பப்போ இன்டர்பிரட் பண்ணலான்ட்டு அவனை கூட்டிகிட்டு போனேன். ஏதோ ஒரு படம், அது வந்து பேரில் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் அதில் சிவாஜி நடிச்சிருந்தார், அவர் வந்து டபுள் ஆக்டாக நடிச்சிருந்தார், தந்தையும் மகனுமாக நடிச்சிருந்தார் அந்த படம். இது என்ன படம்னு ஞாபகம் இல்லை.